ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எதற்காகவும் கவலைப்படாதே. எதுவும் இல்லை என்றோ, என்ன நடக்குமோ, என்ன பேசுவார்களோ, என்னிடம் இல்லையே இப்படி சொல்வதை தவிர்த்து விடு. என்னிடம் ஒப்படைத்து விடு. உனது அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். எனது கண்மணிகள் ஒரு நாளும் கலங்கக்கூடாது. அப்பா, நான் இருக்கிறேன். எதற்காக கவலைப்படுகிறாய்? எதற்கும் மஞ்சாதே. எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்க விடமாட்டேன். உனது சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது. எவரும் உன்னை தவறாக கூட பேசவிடமாட்டேன். நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும். இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள். அனுசரித்து போ. அதில் ஒன்றும் தவறில்லை. நாளை உனது தலைமுறை செம்மையாகும். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் நேரம் இது. எதிரிகள் இல்லை உனக்கு. இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள். விரைவில் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டு கண்களில் நீர் வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய். இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே. அப்பா, நான் இருக்கிறேன். ஒரு மணி நேரம் சாய் அப்பாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது. ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்ததாகிறது. ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது. ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்தீர்கள் என்று ஆகிறது. ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது. ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிராயச்சித்தம் செய்ததாகிறது. ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது. ஒரு மணி நேரம் வேதம் ஓதுவதாகிறது. ஒரு மணி நேரம் பெரியோர்கள் சொல் பேச்சு கேட்டதாகிறது. ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தராகிறீர்கள். ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் தியானம் செய்தவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவனாக ஆகிவிடுகிறீர்கள். ஒரு மணி நேரம் பாசிட்டிவாக இருக்கிறீர்கள். ஒரு மணி நேரம் உங்கள் போலித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள். ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்து கொண்டிருக்கிறார். ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள். இந்த ஒரு மணி நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்கிறார். ஒரு மணி நேரம் யாகம் செய்தவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளி ஆக்குகிறீர்கள். ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் ஷீரடி மண்ணில் உருண்டு பிறண்டவர் ஆகிறீர்கள். ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை, சாய் வேறு இல்லை. அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டுண்டு இருக்கிறார். பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமம் சொல்ல முடியும். சாய்நாமம் மகாசக்தி வாய்ந்த குருநாமம் ஆகும். அனுதினமும் சொல்லுவோம், ஆனந்தம் அடைவோம். குருநாமமும் குருவின் அண்மையும் குருவின் அருளும்
குருவின் பாதங்களை அலம்பிய பாலும் குருவின் வீட்டில் வசிக்கும் பாக்கியமும் குரு மந்திரமும் எவ்வளவோ பிரயாசைகளுக்கு அதாவது முயற்சிகளுக்கு பிறகுதான் அடையக்கூடியன. இவை அனைத்தும் மகாசக்தி வாய்ந்தவை. ஏனெனில் இவை பக்தனுக்கு தெரியாமலேயே அவனை மோட்ச மார்க்கத்தில் உந்துகின்றன. குருவின் சங்கம் கங்காஜலம். மனமலங்களை எல்லாம் க்ஷணப்பொழுதில் சுத்தம் செய்து நம்மை நிர்மலமாக ஆக்கிவிடுகிறது. மனித மனத்தை விட சஞ்சலம் உடையது வேறெதுவும் உண்டோ? இக்குரங்கையும் ஆடாது அசையாது ஹரியின் பாதங்களில் நிலைக்கும்படி குரு செய்துவிடுகிறார். பிரார்த்தனைகளில் சிறந்ததாக சோல்கர் செய்த பிரார்த்தனையை கூறுவார்கள். பிறர் சாயியை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் வந்து வேண்டுதல் வைத்து கோரிக்கை நிறைவேற பெற்றவர்கள். ஆனால் சோல்கர் சாயியை நேரடியாக தரிசிக்காமலேயே அவரிடம் வேண்டுதல் வைத்து நிறைவேறிய பிறகு ஷீரடி சென்று சாயியை தரிசித்து கற்கண்டு விநியோகம் செய்யப்பட்டு பாபாவால் உயர்த்தப்பட்டவர். சாயி தரிசனம் இதழில் பக்தர்களின் அனுபவங்கள் நிறைய வெளியிடப்படுகின்றன. இதன் நோக்கம் சாயியை அறியாதவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும், வேண்டுதல் நிறைவேறி நன்றாக வாழ வேண்டும் என்பதுதான். பிரார்த்தனை செய்வது கடினமல்ல. சாயியிடம் பக்தர்கள் எப்படி பிரார்த்தனைகளை வைத்தார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. இவை சத்சரிதத்தில் இடம்பெற்றவை. இவற்றை பார்த்து நீங்களும் பிரார்த்தனைகளை வைத்து பயன்பெறலாம். கவிதாஸ்கனோ ரத்தன்ஜி சேட்டிடம் கூறியது, ஷீரடிக்கு போய் வாருங்கள், உங்களுடைய மனோரதம் நிறைவேறும். பாபாவை தரிசனம் செய்யுங்கள். அவருடைய பாதங்களில் வந்தனம் செய்யுங்கள். உம்முடைய உள்ளத்து ஆசையை அவரிடம் விளக்கமாக சொல்லுங்கள். அவர் உங்களை ஆசீர்வாதம் செய்வார். போனால் உங்களுக்கு சுபம் உண்டாகும். பாபாவின் வழிமுறைகள் கற்பனைக்கு எட்டாதவை. நீரே கதி என்று அவரை சரணமடையுங்கள். நீங்கள் மங்களம் நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். நீ ஷீரடிக்கு வரவேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியாக இருந்தாலும் நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்துவிடுவாய். பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்தால் மட்டும் போதும். அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.